Quiz T20 2012 powered by IDM. இடைவேளையின் பின்னர் ரவுண்ட் டி டுவெண்டி நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம். இது சூப்பர் ஐட் சுற்றின் ஒரு அறிமுக நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. பாடசாலைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. 24 பாடசாலைகள் பங்கு பெற்றிய இந்த தொடரில் இருந்து இப்பொழுது சூப்பர் ஐட் சுற்றுக்கு 8 அணிகள் தெளிவாகி இருக்கின்றன. இந்த 8 அணிகளில் இருந்து அரையிறுதி போட்டிக்கு 4 அணிகள் தெளிவாகும். அரையிறுதி போட்டியிலிருந்து இறுதிப் போட்டிக்கு 2 அணிகள் தெளிவாகும். முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். அந்த அணிகளை முதலில் நான் சொல்லிவிடுகின்றேன். இந்த போட்டித் தொடருக்காக சூப்பர் எயிட் சுற்றில் தெளிவாகி இருக்கின்றன கொழும்பு மெதிஸ்ட் கல்லூரி அணி, அதே போன்று கொழும்பு ராயல் கல்லூரி அணி, கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி, கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணி, வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய அணி, யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரி, கொழும்பு மெர்ராணை புனித சூசியப்பர் கல்லூரி அணி, கொழும்பு D.S.Senanayake கல்லூரி ஆகிய இந்த 8 அணிகளும் சூப்பர் எயிட் சுற்றில் மோதவிருக்கின்றன. சூப்பர் எயிட் சுற்றிலிருந்து 4 முதல் இடங்களை பெற்றுக் கொள்கின்ற அணிகள் புலிகளின் அடிப்படையில் அடுத்த சுற்றுக்கு தெளிவாகும். அந்த வகையில் இந்த சூப்பர் எயிட் சுற்றுக்கான அணிகளை நாங்கள் வரவேற்றுக் கொள்வதற்காக அந்த பாடசாலை சார்ந்த அதிபர்கள், உபாதிபர்கள், பொறுப்பாசிரியர்கள் என முக்கியமான அந்த 8 பாடசாலைகளிலிருந்து 7 பாடசாலையை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடன் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து வைக்கப் போகின்றோம். அவர்களை அந்தந்த பாடசாலைகளில் இருந்து வந்துள்ளவர்களே தங்களை அறிமுகம் செய்து வைக்கப் போகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். நான் பழனியூர் பரமேஸ்வரன், D.S.Senanayake கல்லூரியினுடைய வைஸ் பிரின்சிபலாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நான் ஸ்ரீ ராகவராஜன், ராயல் கல்லூரியினுடைய சார்பாக இங்கே நான் அதனுடைய பொறுப்பாசிரியர் சார்பாக நான் இங்கே சமாளித்திருக்கின்றேன். எனது பெயர் திருமதி கோதை நகுலராஜா. நான் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபராக கடமையாற்றுகின்றேன். திருமதி கணேசன், கொழும்பு சைவ மங்கையர் வித்தியாலயத்தின் உபாதிபராக கடமையாற்றுகிறேன். நான் கொழும்பு மெத்ரிஸ்ட கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். நான் ஸ்ரீ கீதா சசிவர்ணன், உடியல் மகளிர் கல்லூரியின் பொறுப்பாசிரியராக கடமையாற்றுகிறேன். இங்கே வந்திருக்கின்றவர்கள் தாங்களை சிறப்பு பிரமுகர்களாக இங்கே வருகின்றவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசப்போகிறோம். அதாவது யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனம் தயாரித்து வெற்றிகரமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி உலகளாவிய ரீதியில் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு போட்டி நிகழ்ச்சியாக இந்த குயிஸ் T20 நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்களை, விஷயங்களை, கடந்த கால அனுபவங்களை, தங்கள் பாடசாலைகளில் இதற்கான வரவேற்புகள் பற்றி இங்கே எங்களுடன் இணைந்திருக்கின்றவர்கள் இப்பொழுது பேசப்போகின்றார்கள். அந்த வகையில் முதலில் D.S.Senanayake கல்லூரி சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற உபாதிபர் அவர் இந்த கருத்துக்களை இங்கே எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பாடசாலையில் எவ்வாறான வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்பதை முதல் நாள் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கூற விரும்புகின்றேன். ஏனெனில் அவர் 24 பாடசாலைகளில் உள்ள மாணவர்களை ஒன்றிணைந்து அந்த மாணவ சமுதாயத்திலே ஒருவருக்கொருவர் அறிமுகம் படுத்துவதிலே இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னணியை வகித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் என்னுடைய பாடசாலையை பொறுத்தளவிலே இந்த பாடசாலையிலே இருக்கின்ற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தங்களை தயார்படுத்துவதற்காக தங்களுடைய குழுக்களாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றில தேடல் என்ற ஒரு விடயம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இந்த மாணவர்களுக்கு ஒரு புகுத்தப்பட்டிருக்கின்ற கூடலாம். தற்போதைய அந்த புதிய பாடத்திட்டங்களுடைய அமலாக்கலே தேடல் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகின்றது. அந்த அம்சத்தை இந்த நிறுவனம் ஒரு மாணவர்களுக்கு ஒரு பரிசாக வழங்கி இருக்கின்றதா நான் கூற விரும்புகின்றேன். ஆகவே இதன் மூலமாக 2 விடயங்கள் இங்கே என் கண்முன்னே வருகின்றன. ஒன்று, மற்ற இடங்களில் இருக்க மாணவர்களுடைய ஒரு ஒன்று கூடலிலே அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு உறவு முறையை உருவாக்கிக் கொள்வதற்கும், 2வதாக ஒரு தேடலை மாணவர்கள் எவ்வாறு செய்யலாம் என்பதிலே குழு ரீதியான தேடல்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேடல்களிலே எவ்வாறு வெற்றியை தங்களுக்கு கண்டுகொள்வதற்குரிய ஒரு மேடையாக இதை பயன்படுத்தி இருப்பதாக நான் கருதுகின்றேன். நன்றி. அதேபோன்று அடுத்ததாக ராயல் கல்லூரி சார்பாக இங்கே ஆசிரியர் வருகை தந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியானது ஒரு தமிழ் பேசுகின்றதால் ஒரு தமிழரால் என்று உருவாக்கப்பட்டு உலகளாவிய ரீதியில் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது, உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்கால மாணவர்களுக்கு இவ்வாறான உருவாக்கங்களை வழங்குவதற்கு அல்லது புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு தயார்படுத்துவதற்கு எதிர்கால மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது பாடசாலைகள் என்ற ரீதியில் நீங்கள் எவ்வாறான விதத்தில் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கப் போகின்றீர்கள்? அவர்மையிலே சிந்தனையாளர் என்று சொன்னால்
உங்களுக்கு தெரியும், எந்த அரசாங்க உத்தியோகம் எடுத்தாலும் ஒரு பொதறிவு என்கின்ற ஒரு விடயம் முக்கியமான பரீட்சை எழுதினால்தான் அவருக்கு இந்த பதவியே கிடைக்கும். அவ்வாறான ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் பலவிதமாக செயல்பட்டாலும் கூட, இவ்வாறாக மாணவர்களுக்கு கேள்விகளை வழங்குவதன் மூலம், அது மட்டுமல்ல இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கும் இவ்வாறான கேள்விகள் சென்றடைந்து அவர்களும் எதிர்காலத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் பெறக்கூடிய ஒரு களத்தை அமைத்துக் கொடுத்திருக்கார் திரு ஜெயகாந்தன் அமைச்சர். ஆகவே இதை பொறுத்தவரையிலே இன்று என்ன தேவையோ அதை சரியாக வழிநடத்தி செல்கின்ற பாங்கிலே ஜெயகாந்தன் அமைச்சர் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். அவரது முயற்சிக்கும் பாராட்டுகள் எதிர்காலத்தில் இந்த இளையவர்கள் அல்லது மாணவர்களை இவ்வாறான புதிய விடயங்களை கண்டுபிடிப்பதற்கு தனியே கல்வி என்றதற்குள் இல்லாமல் நிகழ்ச்சிகள், ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் இவற்றிற்காக பாடசாலைகள் சமூகம் எவ்வாறு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டேன். நிச்சயமாக இவ்வாறான போட்டிகள் இது 24 பாடசாலை என்று இல்லாமல் உண்மையிலே இலங்கை முழுவதும் உள்ள பாடசாலைகள் பங்கு பெற்றதற்கான வாய்ப்புகள் அங்கே வழங்கப்பட்டு அதன் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்த பாடசாலைகள் இங்கே வர வேண்டும். அவராகத்தான் உண்மையிலே பல மாணவர்களுக்கு திருப்பி வசன படம் நினைக்கின்றேன். இருப்பினும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும் பொதறிவு என்கின்றதான் மிக முக்கியமான விடயம். அந்த பொதறிவு இல்லாதவன் உண்மையிலே வாழ்க்கையிலே வாழ முடியாது. எதிர்காலத்தில் அந்த அதனை திட்டமிட்டிருக்கிறார்கள், அதை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயத்தில் அதாவது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது கிரிக்கெட் என்றால் மாணவர்களுக்கு மிகவும் மிக ஒரு பிடித்த விடயம். ஆகவே மருந்தை கூட தேர்வு கிடைத்துக் கொள்வதும் கூட அந்த பொதறிவு கூட அவருடைய டேஸ்டோடு கலந்து கொடுக்கிறதே இந்த நிறுவனம் ஐடியா நிறுவனம் செயல்பட்டிருக்கிறார். அதை வடிவமைத்துக் கொடுத்த திரு ஜெயகாந்தன் நன்றி. அதே போன்று கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் இங்கே வந்திருக்கின்றார். இந்த போட்டிகளில் மாணவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். உங்களுடைய பாடசாலை இப்பொழுது முதல் 8 இடங்களுக்குள் வந்திருக்கின்றது. இந்த போட்டியில் பங்கு பெற்றிய அவர்களுடைய மனநிலைமை, பாடசாலையில் உள்ள மற்றைய மாணவர்களின் மனநிலைமை, இந்த நிகழ்ச்சியினை எவ்வாறு பார்க்கின்றார்கள் மாணவர்கள்? வணக்கம். மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பாக எங்களுடைய கல்லூரியில் கௌசியன் ஆசிரியர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து ஏனி ஆசிரியர்களும் செயற்படுகிறார்கள். நான் இந்த கௌசியன் ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள் கூறியிருக்கின்றேன், கீழே இருந்து கிரேட் 6 இருந்து ஒரு டீம் ஒன்றை இப்பவே மாணவர்களுக்கு உருவாக்க சொல்லி எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சி நன்றாக விரிவுபட வேண்டும். உதாரணமாக இப்ப குடும்பங்கள்ல இருந்து கூடி நாங்கள் என்ன எடுத்துக்கொண்டா, நான் வீட்டுல குடும்பமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். எங்களுக்குள்ளேயே இந்த கேள்வி வருகின்ற போது அடுத்த ஆன்சர் என்ன என்று நாங்களே எங்களுடைய நாலேஜ அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஜனங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்று சொன்னால் எங்கள் 7 சந்ததி இன்று மிகவும் சிறிய வயதில் இந்த மேடை அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். நல்ல கூட்டுணர்வோடு செயற்படுகிறார்கள். வெற்றி தோல்வியை மதிக்க கற்றுக்கொள்கிறார்கள். இப்ப நிறைய அனுபவத்தை இந்த நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதோடு சப்போர்ட் டீம் என்று மியூசிக் டீம் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. இன்றைய ஒரு அழுத்தமான உலகத்துல நாங்க எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களுடைய சுமை சொல்ல முடியாது. மாணவர்கள் உங்களை எல்லோருக்கும் தெரியும், பெற்றோர்களுடைய அழுத்தம், அவர்களுடைய பாடசாலை படிப்பு இவ்வளவு இருக்கிற போது அவர்கள் இந்த இசை மூலம் தங்களுடைய ஃபீலிங்ஸ் உணர்வுகளை வெளிப்படுத்தி அந்த அமுக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற போது மிகவும் ஆர்ப்பாட்டமாக 10-12 மணிக்கெல்லாம் வருவார்கள். பெற்றோர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகள் வந்து தாங்கள் வென்று விட்டோம் என்று சொல்லுகிற போது பெற்றோர்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. 10-11 மணியெல்லாம் பெற்றோர்கள் காவல் காத்து நிற்கின்றார்கள். எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை ஒரு மேடையில் தோன்றுகின்ற போது இந்த வள்ளுவன் வாக்கிற்கு நாங்கள் நின்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோனியாக கேட்டதா என்ற வகையில் எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். நாங்கள் முதல் இப்படி ஒரு நிகழ்ச்சியை தயாரிப்பதற்கு ஜனகனுக்கு இறைவன் ஒரு ஆற்றலையும் வல்லமையையும் கொடுத்திருக்கின்ற அவர் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். அவரோடு சேர்ந்த குழுமத்திற்கும் நீங்கள் மற்ற எவ்வளவு சப்போர்ட், இப்ப நாங்க பாக்குறோம் எவ்வளவு பேருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நிகழ்வு நடைபெற மாட்டாது. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் இறைவன் நல்ல சந்தர்ப்பத்தையும் நல்ல அருளாசியையும் வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. அது கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர். அதே போன்று கொழும்பு இந்து மகளிர் கல்லூரியின் உபாதிபர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஒரு பெண்கள் பாடசாலையாக உங்களுடைய பாடசாலையும் இப்பொழுது சுப்பிரவை சுற்றுக்குள் வந்திருக்கின்றது. இந்த பொதுவாக கிரிக்கெட் போட்டிகள் என்று வந்துவிட்டால் கொஞ்சம் இலங்கையில் இன்னும் அதுவும் குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்திற்குள் பெண்கள் பின்னோக்கி செல்கின்றது அல்லது விளையாட்டு என்றால் பின்னோக்கி செல்கின்றது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் என்று வருகின்ற பொழுது கொஞ்சம் பயம் அல்லது தயக்கங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய பாடசாலை வெற்றிகரமாக இந்த போட்டிகளில் பங்கு பெற்று முன்னோடி வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் பாடசாலை சார்பாக உங்களுடைய பாடசாலை சமூகத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்புகள், எதிர்பார்ப்புகள், எதிர்காலத்தில் எவ்வாறான தயார்படுத்தல்களில் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது?
T20 என்று சொல்லப்படுகே அது ஒரு விறுவிறுப்பான போட்டியாகத்தான் கிரிக்கெட்ல காணப்படுகிறது. அதே பெயரோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதால மாணவர்கள் உற்சாகமாகவும் ஆர்வத்துடனும் இதில் பங்கு பெற்ற விரும்புகிறார்கள். பங்கு பற்றிய மாணவர்களை பார்த்து ஏறிய மாணவர்களும் தாங்கள் ஏன் இதில் தெரிவு செய்யப்படையில்லை, இனி அடுத்த முறை என்றாலும் தாங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தான் காணப்படுகிறார்கள். அதற்கேற்ப ஆசிரியர்கள் அதிபர் யாவரும் ஊக்கம் அளித்து வருகின்றோம். ஏற்கனவே குவிஸ் டீம் காணப்படுகின்றது பாடசாலையில், அந்த வகையிலே அவர்கள் அதை தன்றார்கள், கூடுதலாக பங்கு பெற்றுகிறார்கள். அதே நேரம் இந்த ஐடி டே என்ற ஸ்கூல்ல நடந்த நேரம் நான் நினைக்கிறேன் அது பரிச்சயத்தமாக இந்த T20 என்ற பாடசாலையில்தான் முதலாவதாக நடைபெற்றது என்று சொல்லி ஐடி டேயில இந்த T20 குவிஸ் போட்டி நடைபெற்றது. அதிலேயே மிக வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சியாக இது காணப்பட்டது. நன்றி. அதே போன்று இந்த போட்டி தொடர் அல்லது இந்த குவிஸ் T20 நிகழ்ச்சியில் கொழும்பு பாடசாலைகள் மாத்திரம் பங்கு பற்றியது என்று இல்லை, அகில இலங்கை ரீதியிலான போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கின் இரண்டு பாடசாலைகளிலும் இந்த சூப்பர் எயிட் சுற்றுக்குள் இருக்கின்றன. இந்த போட்டித் தொடரில் கிழக்கு மாகாணத்திலிருந்து திருகோணமலை, மட்டக்களப்பு, அதே போன்று வட மாகாணத்திலிருந்து வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பாடசாலைகள் பங்கு பெற்றிருந்தன. பாணந்துறையிலிருந்து பாடசாலைகள் பங்கு பெற்றிருந்தன. எனவே அடுத்து வருகின்ற காலங்களில் இன்னும் நிறைய பாடசாலைகள் இவற்றுக்குள் பங்கு பெற போகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பாடசாலைகள் அல்லது அடுத்த வருடத்திற்கான 2013 குவிஸ் T20 ஆரம்பிக்கின்ற வேளையில் அவர்கள் எவ்வாறு இணைந்து கொள்ள முடியும் என்பது பற்றிய விடயங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப் போகின்றோம். நிகழ்ச்சியோடு காத்திருங்கள். இப்பொழுது வவுனியா ராம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயத்தின் பொறுப்பாசியை இங்கே எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வவுனியாவிலிருந்து பயணித்து வந்து இந்த போட்டிகளில் நீங்கள் இங்கே பங்கு பெற்று செல்கின்றீர்கள். அதே போன்று வவுனியாவிலிருந்து ஒரு பாடசாலை சூப்பர் எயிட்டிற்குள் இன்னும் இருக்கின்றது, வடக்கிலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கின்றீர்கள். எவ்வாறு இந்த தொடரை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? உங்கள் பிரதேசத்தில் வவுனியாவில் வவுனியா பாடசாலைகள் சம்பந்தப்பட்டு உங்கள் பாடசாலைகள் சம்பந்தப்பட்டு இதற்கான வரவேற்பு எப்படி இருக்கின்றது? பாடசாலை மட்டும் இல்ல, எல்லா வீடுகள்லயும் இப்ப கூட ஆர்வமா இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் சனிக்கிழமை கிளாஸஸே டீச்சர் மேட்ட போட வேண்டாம், தாங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும் என்று கேட்கிறாங்க. பட் குவிஸ் எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து தாங்க எழுதிக்கொள்ளி நம்ம எழுதி அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி சொல்லி நல்ல ஃபேமஸா போயிருக்கு. அதுல நாங்க சூப்பர் எயிட்டுக்குள்ள தெரியவானுன்றது எங்களுக்கு பெருமையா இருக்கு. அதுக்கு நாங்க இந்த ஐடியம் யூனிவர்சல் நெட்வொர்க் ப்ரொடியூசருக்கும் தேங்க் பண்ணி கொள்றோம். வவுனியா ராம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயத்தின் பொறுப்பாசிரியர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதே போன்று யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணியின் ஆசிரியை இங்கே வருகை தந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலிருந்து உடுவில் மகளிர் கல்லூரி அணி இந்த போட்டிகளில் பங்கு பற்றி இப்பொழுது சூப்பர் எயிட் சுற்றுக்கு வெற்றிகரமாக தெளிவாகி இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கின்ற பாடசாலையாக யாழ்ப்பாண சமூகம் கல்வியில் பெரியதொரு சமூகமாக தமிழ் மக்களிடையே இன்னும் இருக்கின்றது, பார்க்கப்படுகின்றது. எனவே யாழ்ப்பாணத்திலிருந்து நீங்கள் எவ்வாறு இந்த பாடசாலைகளில் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றியதை பார்க்கிறீர்கள்? எதிர்காலத்தில் அங்கே உள்ள மாணவர்கள் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றதற்கு எவ்வாறு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? முதலில் நான் எங்களுடைய பாடசாலையை யாழ்ப்பாணத்திலிருந்து செலக்ட் பண்ணினதுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு. உண்மையிலே இது ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சி என்பது எல்லோருக்கும் தெரியும். இதே ஒரு புதுவிதமான இன்னோவேட்டிவ் டிசைன், அதை அதை மாணவர்களுக்கு எது தேவையோ அதனூடாக போய் அவர்களின் அறிவை வளர்ப்பது முக்கிய நோக்கமாக நீங்கள் அமைந்திருக்கிறீர்கள். மற்றும் இது சார் சொன்னது போல இது வந்து பாடசாலை மட்டத்தில் மட்டுமில்லாமல் அவர்கள் தொழிலுக்கு போகக்கூட வேல்யூ ஆடட் ஸ்டூடெண்டாக அவர்கள் ஃபேஸ் பண்றார்கள். என்னுடைய அறிவு மிகவும் பிரசித்தி பெற்றது. மற்றும் எங்களுடைய ஸ்கூல்ல பொறுத்தவரையில மாணவர்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கா நீங்கள் இந்த கேள்வியில தெரிவு செய்து படிங்க எடுத்து கொடுக்குற அளவு கூட மிகவும் பரவலாக இந்த முன்னேற்றகரமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலே இன்னும் பல ஸ்கூல்கள் நீங்கள் அடுத்த முறை டீம் கூப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எங்களுடைய கருத்துக்களுக்கும் இந்த போட்டித் தொடர் அல்லது இந்த குவிஸ் T20 நிகழ்ச்சியின் வெற்றி என்பது இதில் தான் அமைந்திருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் இன்று பிரபலியமாகி இருக்கின்றது. தொலைக்காட்சி இலங்கையில் வசந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சி சென்றாலும் கூட யூடியூப் மூலமாக உலகளாவிய ரீதியில் எல்லா இடத்திலும் இருக்கின்றவர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்தியா அங்கிருந்து கிடைக்கின்ற ஃபீட்பேக் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள், பொதுவாக இந்திய நிகழ்ச்சிகளுக்கு நிகராக இலங்கையிலிருந்து நிகழ்ச்சிகள் இல்லை என்று வாதம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியில்
இந்திய நிகழ்ச்சிகளுக்கு போட்டியாக அல்லது அதிலும் பார்க்க தரமான ஒரு நிகழ்ச்சியை எங்களால் தர முடியும் என்று எங்களில் ஒருவர் ஜனகன் இந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக தந்திருக்கின்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதை நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற விடயம் இல்லை. இதேவேளை இங்கே இந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் வந்திருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கான சந்தோஷமான இன்னொரு செய்தியையும் நாங்கள் சொல்ல வேண்டும். 2012 இந்த நிகழ்ச்சி இந்த வருட இறுதியில் இந்த வருடத்தின் இறுதி சனியில் இறுதி நிகழ்ச்சியாக நடைபெறப் போகின்றது, இறுதி போட்டியாக நடைபெறும். 2013 நிகழ்ச்சி அடுத்த ஜனவரி மாதத்தில் ஆரம்பமாகும். அந்த பாடசாலைகளில் பங்கு பெற்றுவதற்கான போட்டிகள் அல்லது அடுத்த 24 பாடசாலைகளை நாங்கள் தெரிவு செய்கின்ற வேளையில் இந்த சூப்பரை சுற்றுக்கு தெரிவாகிய 8 பாடசாலைகளும் நேரடியாக 2013 போட்டித் தொடருக்கு தெரிவாகி இருக்கின்றன என்ற சந்தோஷமான செய்தியை நாங்கள் இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் குவிஸ் T20 நிகழ்ச்சியில் ரவுண்ட் T20 நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது பாடசாலையில் சம்பந்தப்பட்ட அதிபர்கள் ஆசிரியர்கள் சூப்பரைட் போட்டிகளுக்காக தகுதி பெற்றுள்ள அணிகளை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். மீண்டும் நாங்கள் அடுத்த பகுதியில் இடைவெளிக்கு பின்னர் சந்திக்கின்ற வேளையில் இந்த போட்டித் தொடருக்கான கிண்ணத்தை அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்ச்சியுடன் சந்திக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது குவிஸ் T20 பவர்ட் பை ஐடியா.